ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து விளாக் பார்த்தீங்கன்னா, நான் விநாயகர் சதுர்த்தி அன்றைக்கி வந்து மார்னிங்லேருந்து விளாக் ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். என்னோடய விநாயகர் சதுர்த்தியை நாங்கள் எப்படி வந்து சிம்பிளாக வந்து செலிப்ரேட் பண்ணோங்கிறத நான் உங்களுக்கு வந்து இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறேன். காலையிலே எழுந்திரிச்சு கோலம்லாம் போட்டாச்சு. நான் போட்ட கோலம் இது தான், ரொம்ப சிம்பிளான ஒரு கோலம் தான் போட்டிருந்தேன். ஏன்னா கிளைமேட் வந்து கொஞ்சம் ஒரு மூடியாக இருந்தது, சரி மழையில் வருமோ அப்படிங்கிற மாதிரி நான் வந்து சிம்பிளான ஒரு கோலம் போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் ஃபிஷ்ஷுக்கு வந்து ஃபுட்டு வைக்கிறது, அது வந்து எழுந்திரிச்சதுக்கப்புறம் ரெகுலராக வந்து இது நான் செய்கிற வேலை, என்னோடய வேலைகள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லவ் பேர்ட்ஸுக்கு ஃபுட்டு வைக்கிறது, இது ரெண்டும் வந்து ரெகுலராக நான் செய்கிற காலையில் ரெகுலர் வேலை. இதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் ஃப்ரெஷ்அப் பண்ண போவேன். ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து டீ போட ஆரம்பிக்கிறது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு 6:30 போல் தான் நான் எந்திரிச்சேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டீயை போட்டு ஃபஸ்ட்டு வந்து குடிச்சிட்டு அதுக்கப்புறம் மற்ற வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து டீ போட ஆரம்பிச்சிருக்கேன். ஏன்னா இன்றைக்கி வந்து ஒரு ஃபங்க்ஷன் உண்டு, மேரேஜ் ஃபங்க்ஷன். அதுக்கு வந்து நான் போகணும், காலையில் ஒரு 9:00 நான் போகணும். பசங்களுக்கு இன்றைக்கி லீவு. என் பையன் வந்து பார்த்திங்கன்னா படத்துக்கு போயிட்டான். பொண்ணுக்கு வந்து ஒர் 8:30 போல் டியூஷன் உண்டு, அதனால் அவளை கொண்டு போய் டியூஷனை விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் கிளம்பணும். அதுக்கு பார்த்திங்கன்னா டிஃபன் வந்து இன்றைக்கி பூரியும் உருளைக்கிழங்கு மசாலா தான் பண்ண போகிறேன். ஆல்ரெடி இது நிறையா நான் வந்து காமிச்சிருப்பேன், அதனால் வந்து ஃபுல்லாக வந்து டீட்டெயிலாக வந்து நான் எடுக்கலை, ஒரு சிம்பிளாக வந்து காமிச்சிருப்பேன். பூரிக்கு பார்த்திங்கன்னா என் ஹஸ்பண்ட் தான் வந்து மாவு பிசைஞ்சு கொடுத்துருந்தாங்க. ஏன்னா அவங்க நல்லா வந்து டைட்டாக பிசைவாங்க, அதனால் வந்து அவங்கள வந்து இப்போ செய்ய சொல்லிவிட்டேன். அப்போ வந்து எண்ணெய் குடிக்காமல் இருக்கும், நல்லா டைட்டாக பிசைஞ்சா. அதனால் நான் வந்து உருளைக்கிழங்கு வந்து வேக வச்சுக்கிட்டு இருக்கேன், பூரி மசாலா செய்யலாங்கிற மாதிரி. உருளைக்கிழங்கு ஒரு பக்கம் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான வெங்காயம் தக்காளி இது எல்லாமே வந்து கட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கட் பண்ணிவிட்டு டக்கு டக்குன்னு வந்து பூரி மசாலா வந்து வச்சிடலாம். பூரி மசாலா ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு, பூரியும் வந்து போட போகிறேன். இப்போ வந்து எண்ணெய் வந்து காய வச்சுருக்கேன், தேய்ச்சி டக்கு டக்குன்னு வந்து பூரியை போட்டுடலாம். பூரி போட்டுட்டு சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து ஈவினிங் மேலே தான் வந்து சாமி கும்பிடுவோம். ஏன்னா வந்து காலையிலேயே கும்பிடலான்னு நினச்சேன், ஏன்னா ஃபங்க்ஷன் இருக்கிறதுனால அங்கே போயிட்டு வந்தால் எப்படி டயம் ஆயிரும், அதனால் வந்து ஈவினிங் மேலே சாமி கும்பிட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சேன். ரொம்ப சிம்பிளாக தான் இன்றைக்கி வந்து சாமி கும்பிட போகிறோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் பிள்ளையார் எதுவுமே இன்றைக்கி இந்த வருஷம் வந்து வாங்கலை, ஏன்னா எங்கள் மாமா இருந்து 1 இயர் வந்து ஆகலை, அதனால் வந்து நாங்கள் வந்து பிள்ளையார் வச்சு சாமி கும்பிடக்கூடாது. அதனால் பிள்ளையாரெலாம் வாங்காமல் தான் நாங்கள் இந்த வருஷம் வந்து சும்மா கொழக்கட்டை மட்டும் சிம்பிளாக ஒரு ஏர்போர்ன கொழக்கட்டை மட்டும் அவிச்சு சாமி கும்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து நினச்சி வச்சுருக்கேன். மற்றபடி வந்து வேறு நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி ரொம்ப பெருசாலாம் நாங்கள் இந்த வருஷம் வந்து கும்பிடல. யூஸ்ஃபுல்லாகவே எப்போவுமே பார்த்தீங்கன்னா பிள்ளையார் வாங்கி கொழக்கட்டையெல்லாம் செஞ்சு பழம் வாங்கி வச்சு அதுக்கப்புறம் வந்து வெத்தலை பாக்கு இதெல்லாம் வாங்கி வச்சு தான் சாமி கும்பிடுவோம். இந்த வருஷம் வந்து அந்த மாதிரி இல்லை, வெறும் கொழக்கட்டையை மட்டும் வச்சு தான் இந்த வருஷம் சாமி கும்பிட போகிறோம். இப்போ பூரியும் வந்து போட்டாச்சு, கடகடன் பூரி போட்டாச்சு. எல்லா டிஃபனை சாப்பிட்டுட்டு அப்படியே நாங்கள் வந்து கிளம்ப வேண்டியதான். டிஃபனுக்கு பார்த்திங்கன்னா பூரியும் உருளைக்கிழங்கு மசாலா ரெடி பண்ணியாச்சு. இதை சாப்பிட்டுட்டு நீ வந்து நாங்கள் கிளம்ப வேண்டியதான். என் ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா ரெடி ஆகிட்டாங்க, ரெடி ஆகிட்டு கொண்டு போய் அனுவை வந்து டியூஷன் விட போயிருக்காங்க. நான் வந்து இங்கே கிளம்பிக்கிட்டு இருக்கேன். டிஃபன்லாம் சாப்பிட்டு அவங்களுக்குலாம் செஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து எனக்கு வந்து போட்டு வச்சுட்டு தான் நான் வந்து குளிக்க போனேன். குளிச்சுட்டு வந்து நான் வந்து கிளம்பிக்கிட்டு இருக்கேன். கல்யாணம் பார்த்திங்கன்னா கோயிலில் தான் கல்யாணம், ஒரு ஹோட்டலில் வந்து சாப்பாடு அந்த மாதிரி தான் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. பக்கத்தில் உள்ள கோயில் தான், அதனால் வந்து நான் வந்து கிளம்பிட்டேன். இப்போ வந்து நாங்கள் கிளம்பியாச்சு, ஃபங்க்ஷன் கிளம்பிட்டோம். போயிட்டு வந்துட்டு நான் வீடியோ உங்களுக்கு கன்வே பண்ணுறேன். அனைவருக்கும் வந்து விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் சந்தோஷமாக வந்து கொண்டாடுங்க. ஃபங்க்ஷன்லாம் பார்த்திங்கன்னா நல்லபடியாக முடிஞ்சிச்சு. நாங்கள் வந்து இப்போ ஹோட்டலில் வந்து சாப்பிட வந்தாச்சு. வடை, ஐஸ்கிரீமு, அதுக்கப்புறம் முட்டைக்கோஸ் கேரட் வந்து பொரியல், அதுக்கப்புறம் வந்து உருளைக்கிழங்கு பால்கறி, வாழைக்காய் வறுவல், அதுக்கு ஸ்வீட்டுக்கு வந்து ஒரு ஜாங்கிரி, ஊறுகாய், பாயசம், ரைஸு, அப்பளம், அதுக்கப்புறம் சாம்பார், வத்தக்குழம்பு, மோர் குழம்பு, பருப்பு பொடி எல்லாமே வந்து வச்சுருந்தாங்க. எல்லாம் சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து வீட்டுக்கு வந்தாச்சு. ஃபங்க்ஷன்லாம் வந்து போயிட்டு வந்துட்டேன். இனி வந்து
ரைஸ் வந்து வைக்கணும், அதுக்கப்புறம் வந்து புலக்கட்டைக்கு ரெடி பண்ணணும். அதனால நான் வந்து கடலை பருப்பை இதில் ஒரு கப் அளவுக்கு எடுத்து ஊற வச்சு வச்சுருக்கேன். ஊறுச்சுன்னா கொஞ்சம் வேகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக மத்தியானத்துக்கு பார்த்தீங்கன்னா சாம்பார் தனியாக, காய் தனியாக வைக்க போகிறதில்ல. இன்றைக்கி வந்து ஒரே சாம்பார் சாதம்ங்கிற மாதிரி தான் வைக்க போகிறேன். அதனால் வந்து இதில் பருப்பும் அரிசியும் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஒன்றரை கப் அளவுக்கு எடுத்துருக்கேன் மொத்தமாக. அதனால் தண்ணி வந்து ஒரு மூணு கப் அளவுக்கு ஊற்றிக்கிறேன். ஒரு அரை கப்பு மட்டும் எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கிறேன். இப்போ இதில் உப்பு சேர்த்துட்டு, உப்பு சேர்த்துட்டு மஞ்சள்தூள் கொஞ்சம் சேர்த்து வேக விட்டுருமா. பெருங்காயத்தூளும் இதிலேயே நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ சாம்பார் காயை பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ரைஸுங்கிறதுனால ஒரு மூணு பீன்ஸு, மூணு அவரைக்காய், ஒரு கேரட்டு, ஒரு கத்திரிக்காய், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குடமிளகாய் வந்து கிரேவி மாதிரி வந்து பண்ண போகிறேன். இதெல்லாம் ஃபஸ்ட்டு வந்து வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணிக்கலாம். அங்கே வந்து வெளியில் சாப்பிட்டு வந்ததுனால பசங்களுக்கு மட்டும் வந்து சமைக்கணும். அவங்க வந்து சாம்பார் என் பையன் விரும்ப மாட்டான். இந்த மாதிரி சாம்பார் சாதமாக வச்சா ரொம்ப பிடிக்கும் அவனுக்கு. அதனால் இந்த மாதிரி வந்து ரெடி பண்ண போகிறேன். கட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இது எல்லாமே கட் பண்ணியாச்சு. சாம்பார் சாதத்துக்கு நான் வந்து காயெல்லாம் வந்து வதக்கிட்டுருக்கேன். இதில் வந்து தக்காளி, வெங்காயம், கத்திரிக்காய், கேரட், பீன்ஸ், அவரைக்காய் எல்லாமே போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குடமிளகாய்க்கு கிரேவிக்கு வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். குடமிளகாயும் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். சாதம் வந்து விசில் வந்துருச்சு, ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். நீ அது வந்ததுக்கப்புறம் இதை தூக்கி கொட்டி தாளித்து விட வேண்டியதான். காயெல்லாம் வதக்கி விட்டு இது தண்ணி ஊற்றிருக்கேன். மிளகாத்தூள், சாம்பார் தூள் எல்லாம் போட்டு இது பார்த்தீங்கன்னா விசில் வந்துருச்சு. இதை வந்து இப்போ இது வேறு பாத்திரத்தில் மட்டும் இதை ஃபுல்லாக இந்த காயை போட்டு ஒரு விசில் விட்டுட்டு அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். காயெல்லாம் போட்டு இதை ஒரு விசில் விடுறதுக்காக வந்து குக்கரில் போட்டிருக்கேன். இப்போ இந்த கடாயில் வந்து குடமிளகாய் தாளிக்கிறதுக்காக கொஞ்சமாக ஆயில் ஊற்றிருக்கேன். இதில் வந்து கடுகு, அதுக்கப்புறம் உளுந்தம் பருப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை, இதெல்லாம் சேர்த்து வெடிக்க விடுங்க. இதெல்லாம் பொருந்ததுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும். இப்போ இதில் வந்து கொஞ்சமாக வந்து மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க, ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கேன். ஏன்னா இதை வந்து பெப்பர் தான் ஜாஸ்தி சேர்த்துக்க போகிறோம். அதனால் கொஞ்சமாக மஞ்சள் சேர்த்து ஆ போலாம் போலாம். இன்னும் கொஞ்சம் உரைச்சி வச்சுக்க பாப்பா. இப்போ வெங்காயம் வந்து பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இதுலேயும் வந்து காய் வேக வச்சுட்டு அந்த வேக வச்ச ரைஸை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். ஃபைனலில் வந்து மல்லித்தலை வந்து போடணும். இப்போ இதில் வந்து குடமிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த குடமிளகாய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நாங்கள் வந்து கல்யாணக்கார வீட்டில் வந்து சாப்பிட்டு வந்துட்டோம். பசங்களுக்கு வந்து வடை வேணும்னு சொல்லிட்டாங்க. அதனால் வெறும் குடமிளகாய் கிரேவி மட்டும் வந்து செஞ்சு கொடுத்துடலாம் அப்படிங்கிறதுனால செஞ்சுட்ருக்கேன். இப்போ வடை மாவு வந்து நாளைக்கு வந்து கூழுக்கு போட்டு கொடுத்து விடலாம் அப்படின்னு எடுத்து வச்சு. அது மட்டும் இல்லாமல் காலையில் தான் வந்து பூரி எல்லோரும் சாப்பிட்ருக்கோம்.
மத்தியானமும் எண்ணெய் பலகாரம் வேண்டாங்கிறதா அவாய்ட் பண்ணியாச்சு. இப்போ இதை கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ இதில் வந்து கொஞ்சமாக வந்து கரம் மசாலா சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து பெப்பர் எல்லாம் போட்டு நல்லா தண்ணியெல்லாம் எதுவும் ஊற்றக்கூடாது, அப்படியே மிக்ஸ் பண்ணி வதக்கி விடணும். இந்த எண்ணெயிலே வந்து வதங்கணும், நல்லாயிருக்கும் இது டேஸ்ட்டு. நீங்கள் வேணும்னா தக்காளி வந்து சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து தக்காளியெல்லாம் சேர்க்காம தான் செய்கிறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ சாத்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மல்லித்தலை மட்டும் போட்டு விடலாம். போட்டு இதே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. கடைசியாக வந்து ஒரு ஸ்பூன் நெய் வந்து இதில் சேர்த்துக்கலாம். இது வந்து ஹோம்மேட் நெய், அப்போ அது கூடவே சேர்த்துக்கிறேன், ஏன்னா பசங்க தான் சாப்பிட போகிறாங்கிறதுனால. போட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டலாம். இப்போவே பார்த்தீங்கன்னா டைம் வந்து 1:15. ஃபங்க்ஷன் போயிட்டு வர்றதுக்கு லேட் ஆகிடுச்சு, அதனால் வந்து 1 pot ரைஸ் மாதிரி வந்து இன்றைக்கி வந்து வச்சாச்சு. அவ்வளோதான், இது ரெடி ஆகிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். இது பார்த்தீங்கன்னா இதுவும் ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட ரெடி ஆகிடுச்சு. நான் ஒரு 5 நிமிஷம் தான் இப்போ சமையல்லாம் முடிஞ்சிச்சு. பசங்களுக்கு வந்து வச்சு கொடுத்துர்லாம். இதை வச்சுக்கிட்டுருக்கீங்க பாப்பா? சாம்பார் சாதம் சூப்பராக சுட சுட ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் குடம்புலா பெப்பர் ஃப்ரை, இதுதான் வந்து இன்றைக்கி லஞ்ச். பசங்களுக்கு வந்து லஞ்செல்லாம் வச்சு கொடுத்தாச்சு. பசங்க வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டாங்க. நான் வந்து கொலக்கட்டைக்கு வந்து ரெடி பண்ண போகிறேன். அதுக்கு வந்து பூரணத்துக்கு ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாம். நான் 1 cup பருப்பு வந்து எடுத்துருந்தேன், அதே 1 cup அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கிறேன். இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இது ஒரு இப்போ பருப்பை வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். நீ அடுத்து வந்து ஃபில்டர் பண்ணி எடுக்கணும். இதில் கொஞ்சமாக வந்து இப்போ தண்ணி ஊற்றிக்கணும். தண்ணி வந்து நிறைய ஊற்றணும் அவசியம் இல்லை, லைட்டாக இது மட்டும் போதும். இப்போ இது மெல்ட் ஆகட்டும். நேற்றே வந்து துருவி வச்சதுனால டக்கு டக்குன்னு செஞ்சிடலாம், பெரிய வேலை ஒன்றும் இருக்காது. அதுக்கப்புறம் தேங்காயும் நேற்றே துருவி வச்சுட்டேன், இதை மட்டும் வதக்கிட்டு எடுத்து வச்சுக்க வேண்டியதான். இப்போ வந்து இது உருகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா பருப்பு வந்து வேக வச்சு எடுத்துருக்கேன். இங்கே பாருங்கள், பருப்பு வந்து நல்லா வந்து மசியை வெந்திருக்கணும். இந்த அளவு வந்து வெந்திருக்கணும், ரொம்ப வந்து குறைவாக வந்து வெந்திருக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இது கொஞ்சம் ஆற வச்சிடலாம். இது வந்து நல்லா குழைய வந்ததுனால நான் இப்படியே வந்து மசிச்சு விட்டுக்கலாம். மிக்சியில் தான் அரைக்கணும்னு அவசியம் இல்லை. நான் வந்து நல்லா வந்து குழைவாக வந்து வெந்திருக்கு, அதனால நல்லா வந்து இந்த மாதிரி மசிச்சு விட்டுக்கிறேன். இப்போ வந்து வெல்லம் வந்து நல்லா உருகினதுக்கப்புறம் ஃபில்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திருப்பி வந்து அடுப்புலேயே வச்சுருங்க, ஏன்னா மண் எதுவும் இருக்கும். அதுக்காக தான் சொல்கிறேன் தேங்காய் சேர்த்துக்கலாம். சரி, தேங்காய் சேர்த்து நல்லா வந்து வதக்கி விடுங்க. இப்போ இதிலே நம்ம வேக வச்சு வச்சு பருப்பையும் சேர்த்துக்கலாம். இல்லைப்பா, பருப்பையும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இதில் வந்து ஏலக்கத்தூள் உங்களுக்கு பிடிக்கும்னா சேர்த்துக்கோங்க. ஏலக்கத்தூள் போட்டால் என் பையனுக்கு பிடிக்காது, அதனால் வந்து நான் போடலை. இப்போ இது வந்து கொதிக்கட்டும். இன்னொரு பாத்திரத்தில் பக்கத்தில் பார்த்திங்கன்னா சுடுதண்ணி வச்சுருக்கேன், மேல் மாவு செய்யறதுக்காக, அதையும் நம்ம ரெடி பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து வத்தியிருச்சு, இதை கொஞ்சம் ஆற விட்டுருங்க, அப்போ தான் உங்களுக்கு கெட்டியாக வரும். ரொம்ப வந்து இப்போவே கெட்டியாகிற மாதிரி நீங்கள் சொன்னீங்கன்னா ஸ்பூன் வந்து ரொம்ப கெட்டியாயிடும். இப்போ கரெக்டாக வந்து பக்குவத்தில் இருக்கும். நம்ம வந்து இதை கொஞ்சம் ஆற விட்டலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இதை எடுத்து வேறு இடத்துல வச்சுக்கலாம். இப்போ மேல் மாவு ரெடி பண்ணுறதுக்கு நான் வந்து 1 cup அளவுக்கு, சாரி 2 cup அளவுக்கு மாவு எடுத்துருக்கேன். இதில் வந்து கொதிக்க தண்ணி வச்சுருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இந்த மாவுக்கு.
இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து இந்த தண்ணியிலே சேர்த்துக்கலாம். கொதிச்ச தண்ணிய கொஞ்சம் கொஞ்சமா அந்த மாவுல ஊத்தி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாப்பா பாப்பா, மழை வர்றது போல இருக்கு, வெளியில ஏதோ துணி கிடக்கான் பாரு. சரி, இப்போ மாவு வந்து நல்லா சாஃப்டாக போய்ட்டு பிசைஞ்சாச்சு. கொஞ்சம் சூடாகினதுக்கப்புறம் கையை வச்சு நல்லா பிசைஞ்சிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பூர்ணமாக ஆறட்டும். இது கொஞ்சம் ஆறினதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா மாவு வந்து ஓரளவுக்கு ஆறிடுச்சு. இதை கையை வச்சு பிசைஞ்சிட்டு நம்ம வந்து குடிக்க ஆரம்பிச்சிட வேண்டியதுதான், அதாவது தட்ட ஆரம்பிச்சிட வேண்டியதுதான். வெளியில் பார்த்தீங்கன்னா செம்ம மழை பெய்யுது, வெளியில் பார்த்தீங்கன்னா சரியான மழை பெய்யுது. இப்போ கொஞ்சம் போயிட்டு வந்தது அதுக்கும் அப்படியே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. நான் காமிக்கிறேன் பாருங்கள். சவுண்டே கேட்கும்னு நினைக்கிறேன், அந்த அளவுக்கு பயங்கர மழை வந்து பெய்யுது. டைம் பார்த்தீங்கன்னா 2:30 தான் ஆகுது மதியம். சரியான மழை பெய்யுது. என்ன தெரிஞ்சுக்கோ, சரியான மழை, மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக 2:30 தான் ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா மழை அப்படி அடிச்சுட்டு ஊற்றுது. இப்போ வந்து அது மழை பெய்கிற டயத்துக்குள்ளே நம்ம வந்து கொழக்கட்டை செய்ய ஆரம்பிச்சிடலாம். நான் வந்து வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டேன், அது பிணையிறது சரியாக வரலைட்டு வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டேன். இப்போ இந்த மாவை நல்லா வந்து ஒன்று சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கலாம். இப்போ மேல் மாவு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இருக்கட்டும், அதுக்குள்ளே இருக்கிற பாத்திரத்தை நம்ம வந்து வாஷ் பண்ணி வச்சிடலாம் கடகடன்னு. ஏன்னா கிடைக்கிற டயத்தில் அந்த மாதிரி வேலை பார்த்துக்கணும். இப்போ வந்து செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ வாழை இலையோ இல்லைன்னா இது மாதிரி ஒரு கவர் எடுத்துக்கோங்க, அதில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் வந்து தடவிருக்கேன். நல்லெண்ணெய் இல்லைன்னு நெய்யை எடுத்துக்கோங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த மேல் மாவில் இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையெல்லாம் எடுத்து இப்போ இதை நம்ம தட்டி எடுத்துக்கலாம். எனக்கு வந்து தட்டுறது கொஞ்சம் ஈஸியாக தெரியும், அதனால் நான் வந்து இந்த மாதிரி தட்டி தான் செய்வேன். சில பேர் கையிலேயே வந்து அழகாக பண்ணுவாங்க, அது எனக்கு வந்து அவ்வளோவா வராது. அச்சுலையும் நான் செஞ்சது கிடையாது, நான் அச்சும் என்கிட்ட கிடையாது. இந்த மாதிரி தட்டிட்டு இந்த மாவு வந்து நடுவில் வச்சுக்கலாம். லைட்டாக இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லா இடத்தையும் இந்த மாதிரி ஒன்று சேர்த்துருக்கோம், அவ்வளோதான். சூப்பராக வந்து கொழக்கட்டை ரெடி ஆயிரும். நான் என்ன பண்ணுவேன்னா லைட்டாக வந்து இந்த மாதிரி மடித்து விடுவேன், அது வந்து கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். நம்ம சோமாசில எல்லாம் இருக்குல்ல சுத்தி, அது மாதிரி வேணாம் வேணாம், இந்த மாதிரி வந்து தெரியுதா, இந்த மாதிரி வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். ஏன்னா இது ஃபுல்லாக வந்து முடிக்கிறதுக்கு ஒரு 1/2 hour ஆகும். நான் இது ஃபுல்லாக செஞ்சுட்டு காமிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நேற்று வச்ச மருதாணி பாருங்க, சூப்பராக சிவந்துருக்கு. அன்னைக்கு வச்சு அது நல்லாவே சவக்கல, அதனால இன்னைக்கு வந்து நல்லா வச்சு நல்லா ரெண்டு கையிலையும் வச்சுட்டேன்.
இந்த கையிலுமே நானே வச்சுட்டேன், இந்த கையிலுமே நானே வச்சுட்டேன், ரெண்டு கையும் வச்சு சூப்பராக சுரந்துடும். ஓகே, இது ஃபுல்லாக நான் செஞ்சுட்டேன், உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ வந்து எல்லா குழக்கட்டையும் நான் செஞ்சுட்டேன். இங்கே பாருங்கள், இன்னும் கொஞ்சம் மாவு இருக்குது, அதை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேன், இதை வேக வச்சு வச்சிடலாம். நான் இந்த குழக்கடை தான் பெரும்பாலும் செய்வேன், ஏன்னா புளிகளோடைய பசங்களுக்கு வந்து பிடிக்காது, அதனால் வந்து இதுதான் செய்வேன். இது வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு வேகட்டும், வெந்ததுக்கப்புறம் காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், ஒரு 10 நிமிஷத்துக்கு தயாரிச்சு குழக்கடை சூப்பராக வந்துடுச்சு. இதை ஆஃப் பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் ஆராய்ச்சிட்டு எடுக்கலாம். பாருங்கள், இந்த குழக்கடை ஃபுல்லாக வெந்துருச்சு, இதை எடுத்துட்டேன். இதை தட்டில் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போதும் மாதிரி செஞ்சு வச்சுருக்கேன், அது வந்து வேகட்டும். அதுவும் வெந்ததுக்கப்புறம் நான் காமிக்கிறேன். குளக்கட்டையை வேக வச்சுட்டு வந்துட்டு அழகாக வந்து சாமி படத்துக்கெல்லாம் பூ போட்டு எடுத்து வச்சாச்சு. பூவெல்லாம் பார்த்திங்கன்னா நான் முந்தா நாளே வந்து வாங்கி கட்டி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன், ஏன்னா ரேட்டெல்லாம் பயங்கரமாக இருந்தது, அதனால் முந்தா நாளே வாங்கி எல்லாமே கட்டி எடுத்து வச்சாச்சு. இன்றைக்கி வந்து அழகாக வந்து பூவெல்லாம் வந்து போட்டாச்சு. பிள்ளையாருக்கு வந்து வீட்டில் இருந்த பிள்ளையாருக்கே வந்து பூவை போட்டு நாங்கள் வந்து இன்றைக்கி சாமி முடப்போகிறோம். இந்த பிள்ளையார் வந்து வீட்டில் ரெகுலராகவே எப்போவுமே இருக்கிறது. குளக்கட்டையெல்லாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு. வீட்டில் காய்ச்சி சாத்துக்குடியும் நாங்கள் எடுத்து வச்சுருக்கோம், இதை வச்சு தான் இன்றைக்கி சாமி முடப்போகிறோம். இலையும் வாங்கலை, வாங்குறதுக்கு போகவும் முடியல, மழை வெளியில் நல்லா பெய்யுறதுனால வீட்டில் வந்து சிம்பிளாக வந்து சாமி கும்பிட்டுக்கலாம் அப்படிங்கிறக்காக நாங்கள் வந்து சாமி கும்பிட்டுருக்கோம். வீடு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா சாம்பிராணி போட்டுருவேன், வெறும் விசேஷ நாட்கள்லேயும் சரி, அப்புறம் வீக்லி வந்து வெள்ளிக்கிழமாவும் சரி, நம்ம வீடெல்லாம் கழுவிருக்கனால நான் ஃபுல்லாகவே வீடு ஃபுல்லாக. இது பார்த்திங்கன்னா பக்கத்து வீட்டிலேருந்து வந்து கொடுத்து விட்ருந்தாங்க, சக்கரை பொங்கல், அதுக்கப்புறம் புடி குளக்கட்டை, கொண்டக்கடலை, அதுக்கப்புறம் பூர்ண குளக்கட்டை, பழம், பூ எல்லாமே வச்சு பக்கத்து வீட்டிலேருந்து கொடுத்து விட்ருந்தாங்க, அதையும் வந்து சாப்பிட்ருந்தாங்க. எங்க வாய்ப்புலாம் குளக்கட்டையா பேசு பேசு பேசு, இப்ப பேசிதான் பாரு, வாயை திறக்க முடியாத அளவுக்கு குளக்கட்டை வச்சு அமைக்க வச்சிருக்கு. நல்லா இருக்க, இனிப்பு கூட இருக்கா? சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு பசங்களுக்கு வச்சு கொடுத்து என் ஹஸ்பண்டுக்கும் நானும் வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். குளக்கட்டை வந்து உண்மையிலேயே சூப்பராக இருந்துச்சு, இனிப்பு வந்து எனக்கு கொஞ்சம் கூட இருந்தது. ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த விளாக முடிச்சுக்கிறேன். இந்த மாதிரி தான் எங்கள் வீட்டில் சிம்பிளாக வந்து இந்த வருஷம் வந்து விநாயகர் சதுர்த்தி வந்து கும்பிட்ருவோம். அடுத்த வருஷம் கொஞ்சம் நல்லா கும்பிடலாங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன், பார்க்கலாம் அடுத்த வருஷம். உங்கள் வீட்டில் எப்படியெல்லாம் விநாயகர் சதுர்த்தி வந்து கொண்டாடினீங்க, எப்படி செலிப்ரேஷன் பண்ணிங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் நான் மீட் பண்ணுறது வரைக்கும் பாய்.